ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2021-22 அதோட புக் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 31st March 2022 கம்ப்ளீட் பண்ணுவோம். வேரியஸ் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுவோம். இதில் ஒன் மோர் ஆக்டிவிட்டி தான் வந்து ஜிஎஸ்டி. இந்த இயர் எண்ட் ஆக்டிவிட்டியில் எதெல்லாம் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா, இன்புட் நம்ம அவைல் பண்ணதுக்கு இயர்லி ரெக்கன்சிலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஃபினான்சியல் இயர் 2021-22 இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வந்து செப்டம்பர் 2022, இப்போ இதை வந்து நவம்பராக மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம நவம்பர் வரையும் கிளைம் பண்ணலாம். அதுக்கான ஒர்க்கிங் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ஜிஎஸ்டிஆர் 2A 2B இதில் வந்து ஒரு சில இன்வாய்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னாக்கா, அல்டிமேட்டாக வந்து உங்களோட சப்ளையரை வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படிங்கிறதா மீனிங். அந்த மாதிரி இருக்கக்கூடிய லிஸ்ட்டை எடுத்து உங்களோட சப்ளையர் யாரோ அவரை ஃபாலோ பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வைக்கணும். இப்போ யாராவது காம்போசிஷன் ஸ்கீமுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா 31st March அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து ப்ரெசண்ட்டில் போர்ட்டலில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே அவைல் பண்ண இன்புட்டு அது ராங்காக நீங்கள் எலிஜிபிள் இல்லாத இன்புட்டை நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்களே கண்டுபிடிச்சி கையோட ரிவர்ஸ் பண்ணிடுங்க. இந்த மார்ச் மந்த் ரிட்டர்னில் அதுக்கு அப்ளிகபிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 18%. ஸோ 18% இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் எந்த லிட்டிகேஷனும் வராது. அதே மாதிரி நீங்கள் யாராவது ஒரு காம்போசிஷன் சப்ளையர்ட்டேருந்து ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா அதோட இன்புட் வந்து எலிஜிபிள் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் ராங்காக நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா அதுவுமே வந்து ரிவர்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஆர்சிஎம்மோட டிரான்சாக்ஷனை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அப்ளிகபிள் டிரான்சாக்ஷனுக்கெலாம் நீங்கள் ஆர்சிஎம் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள். இன்கேஸ் பேமெண்ட் பண்ணலன்னாக்கா இந்த மார்ச் மந்த் ரிட்டர்னில் பேமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி கிளைம் பண்ண இன்புட்டும் பேமெண்ட்டும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க. இப்போ உங்களில் யாருக்காவது இ இன்வாய்ஸ் அப்ளிகபிள் அப்படின்னாக்கா ப்ராப்பராக வந்து எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் ஐஆர்என் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை ரீசெக் பண்ணிக்கங்க. இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் மிஸ் ஆகுது அப்படின்னாக்கா ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக கரண்ட் மந்த் நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் இயர் 2021-22 இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண டீட்டெயில் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஜிஎஸ்டிஆர் 1 டிக்ளேர் பண்ணி பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு சில இன்வாய்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதையும் டிக்ளேர் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B அதோட டேர்ன் ஓவர் வந்து ரெக்கன்சிலேஷன் பண்ணிடுங்க. மேட்ச் ஆகுதா அப்படின்ட்டு இன்கேஸ் மிஸ் மேட்ச் ஆகுதுன்னாக்கா அதை இப்போ கரண்ட் இயர் ரெக்டிஃபை பண்ணிடுங்க. நீங்கள் டிக்ளேர் பண்ண ஹச்எஸ்என் கோட், எஸ்ஏசி கோட் இதை வந்து ப்ராப்பராக தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ராங்காக ரிப்போர்ட் பண்ணியிருந்தால் இதுக்கப்புறம் அதை தான் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஒன் மோர் ரெக்கன்சிலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இவே பில் சேல்ஸ் நடக்கும்பொழுது நீங்கள் இவே பில் ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இவே பில் போர்ட்டல்லேருந்து அந்த டிரான்சாக்ஷனை டவுன்லோட் பண்ணிடணும். அதே மாதிரி சேல்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். அந்த லிஸ்ட்டையும் நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். டேர்ன் ஓவர் ஏதாவது மிஸ்மேட்ச் இருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்னாக்கா ப்ராப்பராக வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிடுங்க. அதே மாதிரி கிரெடிட் நோட் ஏதாச்சும் நம்ம ரைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா வித்தின் டைம் லிமிட்குள்ளே கிரெடிட் நோட்டை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணிடுங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து லாஸ்ட் இயர் டிரான்சாக்ஷனை வந்து நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர் நவம்பர் வரையும் கிரெடிட் நோட் நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ITC 04. ஜாப் ஒர்க் ரிட்டர்னை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 5 crore மேலே இருக்கிறவங்க வந்து ஹாஃப் இயர்லி ஒன்ஸு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அப்டு 5 crore டேர்ன் ஓவர் இருக்குது அப்படின்னாக்கா இயர்லி ஒன்ஸு ITC 04 ஃபைல் பண்ணால் போதும். அதுக்கான டியூ டேட்குள்ளே தான் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிங்க. இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னாக்கா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுங்க. இந்த ரிட்டர்னுக்கு லேட் ஃபீ அப்ளிகபிள் கிடையாது. ஜாப் ஒர்க் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரிட்டர்ன் அப்ளிகபிள், மற்றவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. அதே மாதிரி ஜாப் ஒர்க்குக்காக நீங்கள் மெட்டீரியல் நீங்கள் அமைச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா வித்தின் 1 year வந்து நீங்கள் இன்வெர்ட் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதை சேல்ஸாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இன்கேஸ் கேபிட்டல் கூட்ஸ் சென்ட் பண்ணியிருக்கீங்கனாக்கா வித்தின் 3 years வந்து நீங்கள் இன்வெர்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனாலும் அதுவும் சேல்ஸாக ட்ரீட் பண்ணுவாங்க, நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி வந்துடும். அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 2B பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியாக இருக்கும், எலிஜிபிள், இன்எலிஜிபிள். அதை ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி எலிஜிபிள், இன்எலிஜிபிள் அதுக்கான டீட்டெயில் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூல் 36(4). இது என்னென்னு பார்த்தோம்னாக்கா நம்மளோட நம்மளோட ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஐடிசி ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னா கூட ப்ரொவிஷனல் பேஸில் வந்து இன்புட் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ரூலு. இந்த ரூல் கூட பார்த்தீங்கன்னா டிசம்பரோட முடிஞ்சிருச்சு. இந்த ஜனவரியிலேருந்து இந்த ரூல் அப்ளிகபிள் கிடையாது.
கவர்மெண்ட் போர்ட்டலில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதோ 2B-யில் அதுதான் நமக்கு எலிஜிபிள் இன்புட்டு. ஸோ இந்த 36-4 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3B-யில் கிளைம் பண்ண இன்புட்டுக்கு ரெகன்சிலேஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ராங்காக கிளைம் பண்ணியிருந்தீங்க அது 2B-யில் இல்லை அப்படின்னாக்க ரிவர்ஸ் பண்ணிடுங்க. ஜிஎஸ்டியை 2B-யை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெகன்சிலேஷன் பண்ணிடுங்க. இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு வெண்டார் வந்து நம்ம இன்வாய்ஸ் வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த டீட்டெயிலெலாம் ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆர்சிஎம் லயபிலிட்டி வந்து ப்ராப்பராக வந்து ஜிஎஸ்டிஆர் 2B-யில் ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னாக்கா வெண்டாரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ரைஸ் பண்ண செல்ஃபி இன்வாய்ஸ் ஒரு சில கேட்டகரி ரிஃப்ளெக்ட் ஆகாது, அதையும் நீங்கள் ரெகன்சிலேஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஒரு சப்ளைட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அவருக்கான பேமெண்ட் வந்து வித்தின் 180 days வந்து நம்ம பேமெண்ட் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணாதான் இன்புட் நமக்கு எலிஜிபிள். அப்படி பேமெண்ட் பண்ணல அப்படின்னாக்கா அந்த இன்புட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதை ரீக்ரெடிட் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து Rule 37 சொல்லுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ இயர் எண்ட் அப்படிங்கிறதுனால ப்ரொவிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோம் அக்ரூவல் கான்செப்டில். அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பென்ஸை நீங்கள் அக்கௌண்ட் பண்ணும்பொழுது அதுக்கு ஜிஎஸ்டியை கால்குலேட் பண்ணி இன்புட்டை கிளைம் பண்ணக்கூடாது. அதுவும் கரெக்டாக நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி Rule 42 ரிவர்சரும் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து GSTR 1 GSTR 3B இதை ரெக்கன்சல் பண்ணணும். டேர்ன் வர மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னாக்கா ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணிக்கணும். அதே மாதிரி DDS TCS கிரெடிட்டு அதை வந்து டைமிங்கில் நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாச்சும் பெண்டிங் இருந்தால் வர நீங்கள் கிளைம் பண்ணி அதுவும் ரெக்கன்சிலேஷன் நீங்கள் பண்ணிக்கணும். அதே மாதிரி EWBILL ரெக்கன்சிலேஷன், இவே பில்லில் இன்வெர்ட் அண்ட் அவுட்வர்னு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது நம்ம இன்வாய்ஸ் இவே பில் போட்டால் அது இன்வெர்ட்னு சொல்லுவோம், நம்ம சேல்ஸ் பண்ணும்பொழுது நம்ம இவே பில் போட்டால் அது அவுட்வர்னு சொல்லுவோம். அதோட ரெண்டோட டிரான்சாக்ஷனுமே வந்து போர்ட்டலில் அவைலபிளாக இருக்கும், இன்வாய்ஸ் வைஸ் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நம்மளோட பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும். அதில் மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்னாக்கா நாளைக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக ஆன்சர் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி கேஷ் லெஜர், கிரெடிட் லெஜர், லயபிலிட்டி லெஜர் இது எல்லாத்தையும் வந்து ரெக்கன்சிலேஷன் நீங்கள் பண்ணிக்கணும். உங்களோட சிஸ்டமில் இருக்கக்கூடிய பேலன்ஸும் கவர்மெண்ட் போர்ட்டலில் இருக்கக்கூடிய பேலன்ஸும் மேட்ச் ஆகணும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்க்கான எல்யூடி அப்ளை பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து அவைலபிளாக போர்ட்டலில் இருக்குது. உங்களுக்கு எல்யூடி அப்ளிகபிள் அப்படின்னாக்கா நீங்கள் ரினியூல் பண்ணிக்கணும். அதே மாதிரி 1st April இன்வாய்ஸ் வந்து more than 20 crore டேர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கம்பெனி 20 crore மேலே டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா B2B டிரான்சாக்ஷனுக்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிள். அதுக்கான ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 1st April இன்வாய்ஸை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆதார் ஆத்தன்டிகேஷன், உங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் நீங்கள் இன்னும் ஆதார் ஆத்தன்டிகேஷன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த ஆதார் ஆத்தன்டிகேஷனை இம்மிடியேட்டாக பண்ணிடுங்க. அப்படி பண்ணாதான் நீங்கள் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணுறதோ இல்லை ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறதோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிகளாக வந்து அலோவ் பண்ணோம். அப்படி இல்லைன்னா சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணாது. இதை வந்து எல்லாருமே பண்ணிக்கணும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் ரெலவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி உங்கள் ஜிஎஸ்டி நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த இயர் எண்ட் ஆக்டிவிட்டி ரெலவெண்ட்டாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாக்க யூடியூப் கமாண்ட் பாஸில் கமாண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜிஎஸ்டி இன்ஃபோ தமிழ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனலோட மெயின் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை வந்து தமிழில் எளிமையாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் மோட்டிவே. உங்களில் பல பேர் வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ஜிஎஸ்டி கிளாஸும் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்காக வந்து ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸும் கண்டக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கோர்ஸோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 week. இந்த மாதம் 26th ஆரம்பித்து அடுத்த மாதம் 1st முடியுது. இனிஷியலாக இந்த கோர்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5000. அதை வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணி 1999 மாற்றியாச்சு. அரௌண்ட் 60% வந்து ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியாச்சு. இந்த கோர்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு 8 PM to 9:30 PM. இந்த டைம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வரவங்களோட வசதிக்காக மட்டும்தான் நைட்டில் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கோர்ஸ் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இல்லை ஓனாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை டேக்ஸ் கன்சல்டன்ட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி யாராக இருந்தாலும் இந்த கோர்ஸ் வந்து அவங்களுக்கு சூட்டபுளாக தான் இருக்கும். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து இ சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த 7 கிளாஸோட ரெக்கார்டட் வீடியோ வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து அக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம்,
அதில் கிளாஸில் அட்டன் பண்ண எல்லாரும் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் எந்த விதமான ஜிஎஸ்டி கொரியா இருந்தாலும் அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து ஜிஎஸ்டி அப்டேட் உங்களுக்கு டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கிடைக்கும். இந்த ஏழு நாள் கிளாஸில் கவர் பண்ணக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன். ஜிஎஸ்டியை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ, அதுதான் வந்து ஃபஸ்ட் டே கிளாஸு. அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், எப்படி கேன்சல் பண்ணுறது, எப்படி ரிவேகேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலு. அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் டேக்ஸ் பேர்னா யார், காம்போசிஷன் டேக்ஸ் பேர்னா யார், டேக்ஸ் இன்வாய்ஸ் எப்படி இருக்கணும், டெபிட் நோட் எப்படி இருக்கணும், கிரெடிட் நோட் எப்படி இருக்கணும், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து எதுக்கெல்லாம் எலிஜிபிள், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அதே மாதிரி இன்எலிஜிபிள் ஐடிசி எந்த இன்புட்லாம் வந்து நமக்கு எலிஜிபிள் கிடையாது, அச்எஸ்என் கோடோட எக்ஸ்பிளனேஷன், இ இன்வாய்ஸ்னா என்ன, இவேபிள்னா என்ன, யாருக்கு அப்ளிகபிள், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எல்யூடினா என்ன, டிடிஎஸ் டிசிஎஸ் கிரெடிட் வந்து நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறது, ஜிஎஸ்டி ரீஃபண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, ஜிஎஸ்டி நோட்டீஸ் எந்த மாதிரியான தப்புகள்லாம் நமக்கு நோட்டீஸ் வரும், நம்ம எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ், எந்த மாதிரியான தப்புகள்லாம் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணலாம், ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய அப்பீல் ப்ரொசீஜர். இது வரைக்கும் வந்து தியரி கிளாஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B, இது ரெண்டும் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ். லாஸ்ட்டு 2 டேஸ் வந்து ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற கிளாஸு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 5 நாளாக பார்த்தீங்கன்னா ரிட்டர்னுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பேசிக் லா அண்ட் ரூல், இதை தான் வந்து இந்த கிளாஸில் லேர்ன் பண்ண போகிறோம். இது தெரிஞ்சாலே போதும், உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎஸ்டியே தெரியாதவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட ஜிஎஸ்டியை பற்றி ஏதாச்சும் ஒரு குறி ரைஸ் பண்ணாங்கன்னாக்க கான்ஃபிடண்டாக வந்து உங்களால் பதில் சொல்ல முடியும். ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். விருப்பப்பட்டீங்கன்னாக்க இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் குறி இருக்குது அப்படின்னாக்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருங்க, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டட் அப்டேட் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுவரையும் பொறுமையாக அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததற்கு என்னோட மனமார்ந்த நன்றி. மீண்டும் பயனுள்ள அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.